ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணுங்கும்புட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது டுவெல்த்து முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கொஞ்சம் டியூரேஷன்லையே படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னால் வந்து கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சீக்கிரம் நான் வந்துட்டு பைலட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிற அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அதுக்கான அதை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கோர்ஸ் சிபிஎல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிபிஎல் கோர்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் பீரியடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பைலட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம் ஸோ இதுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் இதுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் ஸோ அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் வருஷ வசையாக அப்படியே என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த சிபிஎல் கோர்ஸை பற்றி நம்ம சொல்லிடலாம் இந்த சிபிஎல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸு ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பைலட்டாக மாறலாம் ஸோ இந்த பைலட்டாக மாறும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆர் மல்டி இன்ஜின் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்டை வந்துட்டு ட்ரைவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா வந்துடும் ஸோ இந்த கோர்ஸோடைய முக்கியமான நோக்கம் உங்களை பைலட்டாக ஆர் ஆர்கோ பைலட்டாக என்ன செய்யறது அப்படின்னா மாக்கிறது இந்த கோர்ஸ் முடிச்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லை நீங்கள் ப்ரைவேட்டு ஏர்லைன்ஸ் இருக்குது அங்கேயே போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா போய் வேலைக்கு சாய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுருந்தாலும் போதும் அந்த டுவெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பிசிஎம் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் வச்சுருந்துருக்கணும் அதர் குரூப்புக்கு வந்துட்டு எலிஜிபிள் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் செவன்டீன் இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஸோ டிஜிடிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டேரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸில் நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கணும் ஸோ இந்த கோர்ஸையுமே ப்ரொவைட் பண்ணுறது டிஜிடிசிஏ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் எயிட் டு டென் மந்த்ஸ்லேயே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இதை முடித்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இந்த சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் சில இட சில இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் ட்ரைனிங் அப்படிங்கிற கொடுக்காங்க ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலட்டாக வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இந்த கோர்ஸோடைய ட்யூரேஷனை பொறுத்த வரைக்கும் எயிட் டூ டென் மந்த்ஸ் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ட்ரைனிங் சிமுலேட்டர் ட்ரைனிங் ஃப்ளையிங் ட்ரைனிங் ஸோ இந்த மூணு ஸ்டேஜஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ட்ரைனிங்கில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளையிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அப்போ இரநூறு மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ஃப்ளைங் அந்த ஏர்க்ராஃப்ட்டை ஓட்டக்கூடிய இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கை வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அட்மிஷன் ப்ரொசீஜரை பற்றி பார்த்துடலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெரிட் பேஸ்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஏஎம்இசிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதை பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் என்ஜினியரிங் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இந்த எலிஜிபிலிட்டியில் டுவெல்த்து சொல்லியிருந்தேன் அண்ட் ஆல்சோ நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணும் பட்சத்தில் இதில் வரக்கூடிய மெரிட் பேசிஸை பொறுத்து உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் ரிலீஸ் பண்ணாங்க அது மூலிமா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாகவே இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் வந்துட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் டு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தளவுக்கு இதோடைய காஸ்ட் அதிகமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேயும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கோர்ஸை ஒரு முடிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு பைலட்டாக என்ன செஞ்செல்லாம் மாறிடலாம் எல்லாருக்குமே தெரியும் பைலட் அப்படின்னா கம்மியான சேலரி கொடுக்க போகிறது இல்லை மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லியே ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய இது அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒரு ஒன் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து இதே நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க ஆர் ப்ரைவேட்டு ஜெட்லைன்ஸ் ஏர்லைன்ஸில் வேலை பார்க்குறீங்க ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு கொஞ்சம் ஹைலி குவாலிஃபைடு அண்டு ஹைலி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நீங்கள் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணும்போது சேலரி அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரியான அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் டு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இதோடைய ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ என்னென்ன சிலபஸ் சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ரெகுலேஷன்ஸ் ஏவியேஷன் மெட்டீரியாலஜி ஏர் நேவிகேஷன் டெக்னிக்கல் ஜென்ரல் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிக் அதுக்கப்புறம் ரேடியோ டெலிஃபோனி ஸோ இந்த மாதிரியான சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரைவேட் ஜாப்பும் இருக்கிறது கவர்மெண்ட் ஜாப்லேயும் நீங்கள் என்ன செய்லாம் பைலட்டாக மாறலாம் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களில் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா ஜெட் ஏர்வேஸ் இண்டிகோ ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் அண்டு பப்ளிக் ஏர்லைன்ஸில் வந்துட்டு நீங்கள் வேலை வாய்ப்புகள் இருக்குது சாப் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைலட் ஆகலாம் கோ பைலட்டாக ஒர்க் பண்ணலாம் சீஃப் பைலட் ஆகலாம் கமர்ஷியல் பைலட்டாக மாறலாம் ஏர்லைன் பைலட் அப்புறம் கேப்டன் ஆகலாம் அப்புறம் கம்யூட்டர் பைலட் ஃபஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸ்பிரிமெண்டல் டெஸ்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு பைலட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நான் நிறைய பேருக்கு நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக வந்து நீங்கள் பைலட்டாக ஆகலாம் இந்த கோர்ஸ் எயிட் டு டென் மந்த்ஸ் தான் இதோடைய டியூரேஷன் ஸோ என்னால் வந்து ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஷார்ட் டியூரேஷனில் படித்து முடிக்க முடியும் சீக்கிரத்தில் படித்து முடிச்சுட்டு அண்ட் எனக்கு ஏர்லைனில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்காமல் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால்தான் தான் இந்த கோர்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண முடியும் கொஞ்சம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் பட் அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு சேலரி பேக்கேஜஸும் கிடைக்கும் ஸோ டுவெல்த்து முடிச்சுட்டு உங்களால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் சிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் இந்தியா லெவலில் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நான் ஒரு இன்ஸ்டியூட் லிங்க்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஆல்சோ உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் போய் படிங்க பைலட் ஆகுங்க ஸோ இவ்வளோ தான் இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க நான் கட்டாயமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் எஜுகேஷன் ரிலேட் கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்